இந்த வீடியோவை வழங்குபவர் ஆண்டவர் டிஎம்டி வணக்கம் இது யூட்டன் நா ஐயன் கார்த்திகேயன் அசுரன் அசுரனை பத்தி இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டு இருக்கோம் திட்டியோ வாழ்த்தியோ மொத்தத்தில் நீ பேசப்பட வேண்டிய பொருள் அசுரன் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது சமூக வலியத்தில் ஆனால் இது பேசின அரசியல் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டோம்னா இருக்க வசனங்களை சொல்கிறாங்க அல்லது சில பேர் வெற்றிமாறனையும் ரஞ்சித்தையும் வச்சு ஒரு கதையை ஓடிக்கிட்டு இருக்காங்க உண்மையாக இந்த அசுரன் வெக்கை அப்படிங்கிற நாவலை இருக்கு அந்த நாவல் எதை இருந்ததுங்கிறதான் கேள்வி இப்போ இதில் இருக்கிற முக்கியமான சில காட்சிகளெல்லாம் இதை ஒட்டி தான் வருது ஃப்ளாஷ்பாக்கில் நடந்த அந்த இருக்கட்டும் அல்லது அதுக்கு பிறகு நடந்த விஷயத்தில் அவர்கள் இழைக்கப்படுகிற அநீதியாகட்டும் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நீங்கள் யாராக வேணா இருங்க ஒன்று மிகப்பெரிய ஆண்டை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவராக இருந்தாலும் ஆண்டையாகவே இருந்தாலும் அல்லது அதற்கு இல்லாமல் கஷ்டப்படுகிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் இந்த வரலாறை பார்ப்பது முக்கியம் ஆண்டையாக இருந்தீங்கன்னா உங்கள் தாத்தையும் செஞ்ச தெரியும் ஆண்டை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த சித்தாந்தம் உடையும் ரெண்டாவது பிற மக்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வரலாறுங்கிறது தெரிஞ்சாகணும் இந்த வரலாறுல நாம் செஞ்ச கொடுமையாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் நல்லதாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுதான் ஒரு பிரிட்டிஷ்காரர் இருக்கார் அவர் பேர் வந்து ட்ரீமன் ஹேரே அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ்காரர் அவர் கலெக்டராக இருக்கார் செங்கல்பட்டில் மெட்ரா மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்ட்டு இருந்தது அப்போ அது சில நம்ம சவுத்தில் இருக்கிற பல மாநிலங்கள் சேர்ந்த இடம் தான் மெட்ராஸ் பிரெசிடென்சி இந்த மெட்ராஸ் பிரெசிடென்சியுடைய ஒரு கலெக்டராக இருக்கார் இந்த ட்ரீமன் இந்த ட்ரீமன் என்ன செய்கிறாரு இங்கே என்னென்ன சிக்கல் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த பறையா ப்ராப்ளம்னு ஒரு புத்தம் எழுதுகிறாரு அது இந்த இங்கே இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை பேசுது அவர் கவனித்து பார்க்குறாரு இவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஒரு வீடு கிடையாது ஒரு நிலம் கிடையாது இவர்களை வந்து ரொம்ப கொடுமையான சூழ்நிலைக்குள்ளே வச்சுருக்காங்க இவர்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் பிழைக்கணும்னு ஒரு சூழலில் இருக்காங்க அந்த வேலைக்காக இவர்கள் வேறு சாதிக்காரர்கள்ட்ட போகிறாங்க அந்த சாதிகாரர் இவர்களை கொடுமைப்படுத்துறாரு இவர்களுக்கு சரியான மரியாதையும் இல்லை சுயமரியாதைங்கிறதே இவர்களுக்கு இல்லை அப்போ என்ன செய்கிறது இவங்களுக்கு கொஞ்சமாவது நிலமும் ஒரு சின்ன வீடும் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை ஒரு வளமான ஒரு விஷயத்தில் ஓரளவுக்காவது மாறும் பெருசாக மாறுங்க இல்லை ஓரளவுக்காச்சும் மாறும் அப்படின்னு நம்பி அவர் இந்த விஷயத்தை செய்கிறாரு என்னென்னா அவர்களுக்கு இடம் வேணும்னு சொல்கிறாரு பஞ்சமர்களுக்கு கொடுக்கப்படுகிற இடம் பஞ்சமி நிலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு பஞ்சமி நிலம்னு அவர்களுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி விஷயத்த கேட்குறாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய நோக்கம் வந்து இங்கே அரசை நடத்துவதோ அல்லது சோசியல் ரிஃபார்ம் பண்ணுறதோ இல்லை அவர்களுடைய நோக்கம் லாபம் சம்பாதிப்பது அந்த நேரத்தில் இந்த அளவு வே அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இவர் இங்கே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணும் இதுக்கு அடித்தளமாக இருக்க போகிறது இந்த விஷயமாக தான் இருக்கும் அவர்களுக்கான சுயமரியத்தில் ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வந்தே ஆவேன்னு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு முயற்சி எடுக்கிறாரு ஆனால் என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்கள் அம்பேத்கர் பிறந்ததும் இதே வருஷம்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் இந்த நேரத்தில் பஞ்சமி நிலம்னு ஒன்று கொடுக்கப்படுறதுக்கான விஷயங்கள்லாம் ஏற்பாடாகுது பஞ்சமி நிலத்தை பஞ்சமர்களுக்கு வழங்குறாங்க பல ஏக்கர் பல லட்சம் ஏக்கர்களை கொடுக்குறாங்க அவர்களுடைய வாழ்வில் ஒரு வழி ஏற்படணும் கொடுத்தா அன்னைக்கு இருந்த சூழலில் ஆண்டைகளோ அல்லது வந்து மிராசுதார்களோ என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து பிடிங்கிடுவாங்க தட்டி விட்டுருவாங்க கல்வி அறிவோ சமூக பலமோ இல்லாத சூழலில் இது நடந்ததுன்னா இதுதான் நடக்கும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அடுத்த பத்து வருஷத்துக்கு விற்கவோ அடகு வைக்கவோ வேறு எதுக்கும் உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சட்டமும் போடுறாங்க அதை பயன்படுத்தலாம் வீடு கட்டலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நிலம் இருக்குன்னா அதை உழுது அதன் மூலமாக அதில் எதாவது விளைய வச்சு சம்பாரித்து சாப்பிட்டு சுகமாக இருக்கலாமே தவிர எக்காரணம் கொண்டும் அதை விற்கவோ அடகு வைக்கவோ கூடாது அதை அடகு வைக்கிறது விற்கிறதுங்கிறது செல்லாதுன்னு சொல்கிறாங்க இந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் நீ விற்கிறதுனா விற்கலாம் ஆனால் அது இன்னொரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் நீ விற்க முடியும் பிற ஜாதி ஆட்களுக்கு நீ விற்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு சட்டத்தை போடுறாங்க அதுதான் அந்த பஞ்சமி நிலம் அதை மீறியும் பஞ்சமி நிலம் கை மாறி கை மாறி பலரிடம் போய்விட்டது அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை தான் பேசியிருக்கு இந்த படம் இவர்கள்ட்ட பிற ஜாதியாட்கள்கிட்ட எப்படி போச்சு அதை வந்து மீட்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஏன் போச்சு போன்ற விஷயங்கள் எல்லாம் கேள்வியாக நிற்கிது இன்றைக்கி வரைக்கும் பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த பேசும்போது அங்கங்கே சில அதுக்கான ஆணை அமைக்கிறது கோர்ட்டு கேள்வி கேட்குறது இது போன்ற விஷயங்கள் இருக்குது இப்படி ஒரு லா இருந்தது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படிங்கிற கொஷினுக்கு மட்டும் பதிலே கிடைக்கல இது இதோட முடிஞ்சு போச்சான்னு பார்த்தா கீழே வெண்மெனின்னு ஒரு விஷயம் அடிக்கடி பேசப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா கிழவெண்மேனியில் நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த தொழிலாளர்கள் ஆண்டை ஐயா என்று சொல்லித்தான் அழைக்கணும் அந்த நிலக்கலாரை நிலக்கலார் அப்படின்னா பெரிய ஒரு நிலத்தை வச்சுருக்கிறவர் தான் நிலக்கலார் அந்த நிலக்கலார் வந்து இவங்க சொல்கிறத கேட்டு அவங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் அதே நேரத்தில் அவர்களுக்கு முறையான குழியெலாம் தர்றது கிடையாது அவர்களை குடும்பப்படுத்துறது அவமானப்படுத்துறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நிறைய சட்டம் பால் கொடுக்கறதுக்கு குழந்தைக்கு கொண்டு போய் பாலை கொடுக்கணும் அப்படின்னா அதாவது அந்த வயக்காட்டில் ஒரு ஓரமாக பிள்ளையை தொட்டில் கட்டி போட்டுட்டு அப்புறம்தான் இவங்க வேலை செய்யணும் வயக்காட்டிலேருந்து வேலை செஞ்சுட்டு போது பிள்ளை அழுதாக பால் கொடுக்க போனோம்னாலும் வேலையை முடிக்காமல் போகக்கூடாது போன்ற பல கட்டுப்பாடுகளை வச்சிக்கிட்டே இருந்தாங்க சம்பளம் கிடையாது சம்பளம் வேணும்னா அது வந்து ஒரு படி நெல் கேப்பக்கூழ் கேப்பக்கூழை குடிச்சிட்டு வேலை செய்ய வேண்டியதுதான் பல காரணங்களுக்காக கிட்டத்தட்ட கொத்தடிமையோட மோசமான நிலைமையில் அவங்க இருக்காங்க இதிலிருந்து இவர்களை மீட்கணும்னு எல்லோரும் நினைக்கிற சூழலில் கம்யூனிஸ்ட்டுகள் அங்கே உள்ளே போய் இவ்வளோ வேண்டாம் கஷ்டப்படுறீங்க நீங்கள் எந்திரிச்சு வரணும் நீங்கள் கேள்வி எழுங்க தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள்ங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் அவர்களை சேர்ந்து ஒரு சங்கமாக அமைச்சு உங்களுடைய உரிமையை நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு உரிமை இருக்குது எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு கொடு எனக்கு வந்து சம்பளத்தை அதிகப்படுத்து கூட கொஞ்சம் நெல் கொடு போன்ற விஷயங்களெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதை பொறுத்துக்க முடியாத நிலக்கலாட்கள் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு இன்னொரு சங்கத்தில் சேர்றாங்க இவங்க ஒரு சங்கமாகறாங்க அவங்க ஒரு சங்கமாக ஆகிறாங்க அந்த நிலக்கலாறுகள் எல்லாம் சங்கமாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களெல்லாம் என்னடா நம்மளை இவங்க என்னடா நம்மளை கேள்வி இவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கக்கூடாது கூடலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை நடக்குது இந்த இது சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும்போது பொதுவாக என்னென்னா அங்கே தண்டனை ரொம்ப முக கொடூரமாக இருக்கும் சாட்டை எடுத்து உரிச்சிருவாங்க சின்ன தவறு செஞ்சாலும் மரத்தில் கட்டி வச்சு சாட்டையை சாட்டையில் அடி சாத்து சாத்துன்னு தான் அவங்களுடைய தண்டனையில் மிக முக்கியமான ஸ்டைலு இப்படி ஒரு மோசமான சூழல் இருந்தபோது அவமானமும் பட்டு கடுமையான உழைச்சி அந்த ந அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு இருந்தபோது தான் இது அதிகமாகுது இந்த சங்க உணர்வுங்கிறது வந்து அவங்களுக்கு அதிகமாகி எதிர்த்து சண்டை போடுற தைரியத்துக்கும் வர்றாங்க அதில் முக்கியமாக அந்த சங்கத்தை திரட்டினதாக நம்பப்பட்ட ரெண்டு பேரை கூப்பிட்டு அடி வெளுத்துடுறாங்க அது பெரிய கலவரமாக மாற ஆரம்பிக்குது இந்த தொழிலாளர்களில் வந்து எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க இவங்க ஆளுங்களை வச்சு அடிக்கிற வேலையெல்லாம் ஈடுபடுறாங்க அதில் கோபால பாலகிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு ஆட்களை திரட்டி துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சுட ஆரம்பிச்சிடுறாரு இந்த போராடிக்கிட்டு இருந்த தொழிலாளர்களை அப்படி சுடும்போது பயந்து ஓடி போய் ஒரு வீட்டில் ராமையா அப்படிங்கிற ஒரு வீட்டில் சின்ன குடிசையில் போய் ஒளிஞ்சிடுறாங்க நாற்பது ஐம்பது பேர் அப்படி அந்த வீட்டில் நுழைஞ்சா அந்த வீட்டை பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி முடிச்சிட்றாங்க கொளுத்துனதுக்கு பிறகு அந்த வீடு உள்ளே இருந்த குழந்தைங்க பெண்கள்னு பலர் இறந்து போகிறாங்க குழந்தைகளே பல பெண்கள் பல ஆண்கள் அப்படின்னு எல்லாருக்கும் மரணம் வருது உயிரோடு எரித்து கொள்ள கொல்லப்பட்ட ஒரு மோசமான விஷயந்தான் கீழ் இவ்வளவு தூரம் மோசமாக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதிகாரம்னு இருக்குன்னா இப்ப சுதந்திரத்துக்கு பின் நடந்ததுதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்பல்ல இவ்வளவு பெரிய மோசமான விஷயத்தை எதிர்த்து கேட்க முடியாம பியூரோக்ரஸியும் இருந்திருக்குங்கிறது தான் மிக கொடுமையான விஷயம் இதில் என்னன்னா இந்த விஷயம் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்து இறந்ததுக்கு பிறகு வழக்காகுது இந்த வழக்கு முதல்ல யார் மேலே போகிறாங்கன்னா தொழிலாளர்கள் மேலே நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மேலே வழக்குழுது இந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மீது வழக்கை போட்டு அவர்களுக்கு பிணை கூட கிடைக்கல ஆனால் இந்த நிலக்கிலார் குரூப்புக்கு பெயில் கிடைச்சிருது பத்து வருஷம் தண்டனை கிடைக்கிது கோபாலகிருஷ்ணன் அண்ட் கோக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணாயின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு அங்கே தண்டனை வருது பத்து வருஷத்துக்கு ஆனால் அந்த பத்து வருஷத்தை எதிர்த்து இவன் மேல்முறையீடு பண்ணுறான் சென்னை கோர்ட்டில் நடக்குது சென்னை கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இவங்கெல்லாம் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி விடுதலை பண்ண போகிறாங்க ஏன்ப்பா விடுதலை பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து நிலக்கல்லாக இருக்காங்க இவங்கெல்லாம் நிறையா காசு இருக்கும் இவர்களெலாம் தப்பு செய்ய மாட்டாங்கங்கிற ரேஞ்சுக்கு ஒரு டைலாகுகளை சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க உயிரோடு எரித்து கொன்றும் அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காமல் வெளியே வந்துடுறாங்க பிறகு தீக்காக்காரர்கள் அவர்களை கொளுத்தி கொண்டுறாங்க அடித்து கொண்டுறாங்க அவர்கள் கொலை செய்யப்படுறாங்க இந்த கொலை அப்படிங்கிறது அவர்களுக்கு தீர்வான் கேட்டால் இந்த கொடுமையை செய்தவர்களுக்கு சட்டம் ஏமாத்துனது தான் பெரிய மோசமான விஷயங்கிறத கவனித்து பேச வேண்டிய இடத்துல இருக்கும் அப்போ ஒரு நிலமே இல்லாத தங்குவதற்கு இடம் இல்லாத உழைச்சி உழைச்சி தோற்று இருக்கிற ஒரு சமூகமாக இருந்தவங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுக்கணுங்கிற முடிவெடுத்து அதை ஒரு பிரிட்டிஷ்காரன் வெளிநாட்டிலேருந்து வந்தவன் யோசித்து இவங்களுக்கு இதை செஞ்சால் தான் இந்த சமூகம் முன்னேறும்னு ரெண்டு பேரும் மீட்டிருக்கான் ஒன்று கொடுமை செஞ்சுட்டு இருந்தவுங்கன்னா கொடுமையிலேருந்து மீட் கொடுமை செய்கிற பாவத்துலேருந்து மீட்டிருக்கான் இன்னொன்று இவங்கள கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுத்து அவர்களை முன்வைத்துறக்கான வேலையை செஞ்சுருக்கான் அதற்கு பிறகு அது அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கு அந்த நிலம் முழு முழுமையா அவங்க கையில் இல்லை அதையும் மறுபடியும் ஏதோ ஒரு வகையில பறிச்சிடறாங்க என்ன தான் சட்ட பாதுகாப்பு கொடுத்தாலும் அது அவர்கள் கையில் இல்லை அதற்கு பின்னால அவர்கள் வேலையாட்களாக இருந்து கஷ்டப்பட்டு அங்கேயும் இவ்வளவு கொடுமைகளை அனுபவித்து முறையான கூலி இல்லாமல் மரியாதை இல்லாமல் சுயமரியாதையும் எந்த வகையிலும் கிடைக்காம இருந்து சிரமப்பட்டவர்களை மறுபடியும் எரித்து அவர்களுக்கான நீதியும் கிடைக்கல இப்படியெல்லாம் இந்த ஊரில் நடந்து கொண்டிருந்துருக்கிறது சுதந்திரத்திற்கு பின்னாலையும் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர்களுடைய இந்த அரசியலை தான் அசுரன் பேசுகிறார் தனுஷுடைய நடிப்பு வாழ்த்தக்கூடியது இந்த மாதிரியான ஒரு கதை எடுத்து அவர் நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அதை செஞ்ச நடிகர்களுக்கும் அதில் பங்கு பெற்ற இயக்குனராகட்டும் எல்லாருக்கும் வாழ்த்து அதை எழுதின புத்தகத்தை வெளிக்கொண்டு வர்றதுங்கிற ஒரு பெரிய விஷயம் அந்த எழுத்தாளருக்கும் வாழ்த்து எல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்த அரசியலை புரிந்து நாமளும் தெளிவாக நடந்துக்கிறதன் மூலமாகத்தான் அசுரன் நிஜமான கருத்தை கொண்டு சேர்த்தான் என்று அர்த்தம் நன்றி